மதுரையில் பொம்மை முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து திடீர் திடீரென காணொளி துண்டிக்கப்பட்டதாலும் கட்டிடத்திலிருந்து நீர் அருவி போல் ஊட்டியதாலும் சலசலப்பு ஏற்பட்டது. விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கி கட்டப்பட்ட கோவை அரசு மருத்துவமனையில் புதிய உயர் சிறப்பு மருத்துவக் கட்டிடத்தை பொம்மை முதல்வர் பொள்ளாச்சியிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பொம்மை முதல்வர் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று சரிவர சிக்னல் கிடைக்காததால் காணொலி சிறிது நேரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட சலசலப்பு அடங்கி தொடர்ந்து விடியா அரசின் முதல்வர் பேசிக் கொண்டிருக்கும் போது புதிதாக திறந்து வைத்த கட்டிடத்தின் மேலிருந்து திடீரென தண்ணீர் அருவி போல் கொட்டியது. அப்போது அருகில் அமர்ந்த மருத்துவர்கள் எழுந்து ஓடத் தொடங்கினர். மருத்துவ உபகரணங்கள் நனைந்ததால் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. விளம்பர நோக்கில் அவசரகதியில் செயல்படுவதை மட்டுமே கொண்டு செயல்படும் விடியா திமுக அரசின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.